வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். இன்னைக்கு நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ட்ரெடிஷ்னல் கேர் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் ராஜலட்சுமி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். பொதுவாக சர்மம் சார்ந்த கேள்விகள் அப்படின்னு எடுத்துக்கும் போதே நிறைய பேர் கால் பண்ணி கேட்பாங்க. சர்மத்து மேலே ஒரு பெரிய ஈடுபாடும் சர்ம ஆரோக்கியத்து மேலே ஒரு பெரிய கவனமும் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம். சர்ம ஆரோக்கியம்னு எடுத்துக்கும் போது சின்ன சின்ன பிரச்சனைகளை தாண்டி ஒரு பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை உண்டாக்கக்கூடிய பிரச்சனை என்னவா இருக்குன்னா, நம்ம உடலில் இருக்கக்கூடிய வெண்புள்ளிகள், அங்கங்கே வெண்புள்ளிகள் இருக்கிறதும் இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட இடங்களில் பரவலாக வெண்புள்ளிகள் இருக்கும்போது அது அவங்களுக்கு வெண்மை நிறமாக இருக்கணும்னு ஆசைப்படுறத தாண்டி இந்த வெண்மை நிறத்தை பார்க்கும்போது ஐயோ நமக்கு இப்படி இருக்கே ஸ்கின்னு ஒரு வருத்தம் இருக்கும். அது தாண்டி நமக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு இது வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா, பிற இடங்களுக்கு பரவுமா, மற்றவங்களுக்கு இது வந்துருமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். பொதுவாக அது வந்துட்டு வெட்டிலிகோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வெட்டிலிகோ தானா இல்லைனா வேறு ஏதாவது நோயாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா, இதை கியூர் பண்ண முடியுமா, அதை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக. ஏன்னா இதை பற்றி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஆனால் என்ன அப்படின்னா சில மித்ஸும் இருக்கும், தவறான புரிதல்களும் இருக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி விட்லிகோ, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த லியூகோடர்மா, இது ரெண்டுமே வந்து ஒன்று தான். ஸோ இது யூஸ்வலாக நம்ம சருமத்தில் வந்து பார்த்திங்கன்னா மெலனோசைட் செல்கள், ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு செல்கள் இருக்கும். ஸோ சருமத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்ல மெலனோசைட் அப்படிங்கிற ஒரு செல்கள் வந்து இருக்கு. இந்த செல் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்கின்க்கு வந்து ஒரு நிறத்தை கொடுத்து ஒரு ப்ரொடெக்ஷனாக வந்து இருக்கும். ஸோ சில நேரங்களில் இப்போ யூஸ்வலாக நம்ம முடக்குவாதத்தை பற்றி பேசுகிறோம், சொரியாசிஸ் பற்றி பேசுகிறோம். ஸோ இதில் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோஇம்யூன் டிசார்டர்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோஇம்யூன் டிசார்டர் ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம உடலில் வந்து நோய்கள் ஏற்படுறதே கழிவுகளோட தேக்கம் தான். எந்த இடத்துல கழிவுகள் தேங்கி இருக்கோ அந்த இடத்துல அந்த நோயாக சொல்கிறோம். ஸோ இந்த ஆட்டோஇம்யூன் டிசார்டரும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த செல்களை அதிகமாக பாதிக்குதோ, சப்போஸ் ஸ்கின்ல இருக்கிறதை பாதிக்கிறப்ப அந்த அதிகமாக உதிர்தல் இருக்கப்ப அது சொரியாசஸ்ன்னு சொல்கிறோம். மூட்டுகளில் இருக்கக்கூடிய செல்களை பாதிக்கிறப்ப அதை வந்து நம்ம ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்கிறோம். அதே மாதிரி சருமத்தில் இருக்கக்கூடிய இந்த மெலனோசைட்டை வந்து அது பாதிக்குது, இந்த செல்கள் பாதிக்கப்படுது. அதாவது இந்த செல்களையே நம்ம உடலின் செல்கள்னு தெரியாமல் இந்த இம்யூன் சிஸ்டம் வந்து அழிக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி அழிக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த இடத்தில் ஏற்படக்கூடிய அந்த நிறம் வந்து குறையும். ஸோ ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெண்மை நிற புள்ளிகள் இருக்கும், அப்படியே படர்ந்து ஏற்படும். இது விட்டிலிகோ இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா லியூகோடர்மா அப்படின்னு சொல்லுவாங்க. நமது பாரம்பரிய மருத்துவ முறையில் வெண்குட்டம்னு சொல்லுவாங்க. ஸோ வெண்குட்டம்னோடனே ஓ குஷ்டமா இது லெப்ரசியா அப்படின்லாம், இங்கே குட்டம் அப்படிங்கிறது குறைபாடு அப்படிங்கிறது. ஸோ என்னென்னா நம்மளோட அந்த தோலுக்கு நிறம் கொடுக்கக்கூடியது குறைபாடு ஏற்பட்டு வெண்ணிறத்தில் இருக்குது அப்படிங்கிறது தான் வெண்குட்டம். இதை வந்து நம்ம லெப்ரசியோட வந்து கம்பேர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. இன்னொரு விஷயம் என்னென்னா இது ஆட்டோ இம்யூன் டிசார்டர் தான், இது வந்தால் வேறு எதையும் வந்து பெருசாக வந்து பாதிக்க போகிறது கிடையாது. அது மாதிரி 99% இந்த விட்டிலிகோவோ இல்லை லியூகோடர்மாவோ பரம்பரை சார்ந்து வந்து வரவே வராது. இப்போ ஒரு பெற்றோருக்கு இருக்குது அப்படின்னா குழந்தைகளுக்கு இருக்காது. ஏன்னா இது நிறைய பேருக்கு வந்து ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக குழந்தைகள் அந்த திருமண வயதில் வச்சுருக்கவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கவலைக்குரிய விஷயமா இருக்கும். இது நமக்கு இருக்கே நாளைக்கு நம்ம பிள்ளைக்கு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை இது திருமணத்தில் இஷ்யூஸ் இருக்குமா அப்படின்னு. அது மாதிரி புரிதல்கள் இல்லாதவங்களும் அவங்க பெற்றோருக்கு இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பிள்ளைகளுக்கு வரும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகளை ஒதுக்குவது அப்படிங்கிறது முற்றிலும் ஒரு தவறான மூடநம்பிக்கையான ஒரு விஷயம். 99% வராது. ஏன் டாக்டர் அந்த 1% சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 1% இது மெயினாக வந்து இந்த ஆட்டோஇம்யூன் டிசார்டர் அப்படிங்கிறதே நம்ம வாழ்வியல் முறை மாற்றங்களால் ஏற்படுறது தான். இது ஒன்றும் பெரிய விஷயம், ஒரு கிருமி வந்து நம்மளை அட்டாக் பண்ணி அந்த மாதிரி வர்றது கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் இது வந்து அடுத்த தலைமுறைக்கு பரவாது. அதே மாதிரி இது ஒருத்தரிடம் இருந்து ஒருத்தருக்கு ஓட்டாது. இப்போ ஒரு பஸ்லேயோ நம்ம எங்கேயோ நம்ம உட்காறோம், நமது அருகாமையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லியூகோடர்மா விட்டிலிகோ இருக்கிறவங்க வந்து உட்காந்தாங்கன்னா நமது சருமமும் அவங்க சருமமும் பக்கத்தில் இருக்கனால கண்டிப்பாக வந்து ஒன்றும் ஆகாது. இல்லை ஒரு கணவன் மனைவிக்கு ஒரு கணவனோ மனைவி இதில் யாராவது ஒருத்தருக்கு இருந்தாலும் அடுத்தவர்களுக்கு 100% பரவவே பரவாது. அதுவும் ஒரு தவறான ஒரு விஷயமாகும். இது இல்லாமல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலருக்கு வந்து ஒரு ஏஜ்க்கு மேலே கொஞ்சம் வந்து அந்த ஒரு டீஜென்ரேட்டிவ் சேஞ்சஸ், எப்படி நம்ம மூட்டு வலிகள் அப்படியெல்லாம் நம்ம எலும்புகளில் மாற்றங்கள் ஏற்படுதோ அதே மாதிரி நம்ம சருமங்கள்லையும் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வெண்புலிகள் வந்து ஏற்படும். கொஞ்சம் மெனோபாஸ் ஆன பிறகு இல்லை வந்து ஒரு 40 வயது 45 வயதுக்கு மேலே இல்லை கொஞ்சம் ஏஜ்ட் ஆனவுடனே அங்கங்கே வெண்புலிகள் வந்து தென்படும். இது வந்து என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த செல்கள் கொஞ்சம் சேதமடைய ஆரம்பிக்குது, குறைபாடு ஏற்படுது அவ்வளோதானே தவிர அது கூட வந்து விட்டிலிகோவோ லியூகோடர்மாவோ கன்வெர்ட் ஆவதற்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. அது மாதிரி டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் அவங்களுக்குலாம் வந்து யூஸ்வலாக வந்து இருக்கும். ஸோ இதை வந்து நினச்சி நம்ம பெருசாக வந்து கவலைப்பட வேண்டாம், இது நார்மலாயிரும். இளம் வயதினருக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக கைகளில் ஒரு சின்ன புள்ளியாவோ
இல்லை கால்கள்லேயோ முகத்துலேயோ ஒரு சின்ன புள்ளிகள் இருக்கும். இது ஏன் ஏற்படுது அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சன் அந்த ரேஸ் எக்ஸ்போஷர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த யூவி ரேஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்கின்ல வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த மெலனோசைட்ஸ் டேமேஜ் ஆகும். ஸோ டேமேஜ் ஆகிறப்ப அது வந்து அழிந்து போகும், ஆனால் அது மேற்கொண்டு பரவவே பரவாது. ஸோ அதுவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பட் இதெல்லாம் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அல்பினிசம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. நமது உடம்புகளில் பல்வேறு ஜீன்கள் வந்து இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஓசிஏ அப்படின் இருக்குது, ஆக்லோக்யூட்டேனியஸ் அல்பினிசம் ஜீன் அப்படின்னு இருக்குது. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா A1, A2, A3 அப்படின்னு மூன்று வகை இருக்குது. அந்த A1லேயும் வந்து பார்த்திங்கன்னா A1A, A1B அந்த மாதிரி விஷயம் இருக்குது. இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமது ஜீன்களில் இந்த வகையான ஜீனில் வந்து பார்த்திங்கன்னா, அது இதில் ஒவ்வொரு ஜீனுக்கும் பல வகை தன்மை உண்டு நான் சொன்னதில். அந்த ஜீன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெலனோசைட் சுரப்பே இல்லாமல் ஆக்கிரும். அதே மாதிரி சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெலனோசைட்டோட அந்த உற்பத்தியோட திறன் கொஞ்சம் கம்மியாகும். சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும், வளர வளர வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் அதிகமாகி நார்மல் ஆவாங்க. இந்த ஆல்பினிசம் இருக்கிறவங்களுக்கு மட்டும் என்ன ஆகணும்னா, அப்படியே உடம்பு எல்லாம் இருக்கும், அதே மாதிரி முடி வந்து வெள்ளையாக மாறும், கண்களில் அந்த ஐப்ரோஸ் அப்புறம் இந்த ஐலாஷஸ் இதெல்லாம் வந்து வெண்மை நிறமாக மாறும். ஈவன் அந்த கண்களில் உள்ள அந்த ரெட்டினா இருக்குது பார்த்தீங்களா, இல்லை அந்த கருவிழி வந்து அதோட நிறம் வந்து டார்க்காக இருக்காது, கொஞ்சம் ஃபேடாக இருக்கும். ஆனால் இந்த அல்பினிசம் வந்து பார்த்திங்கன்னா இடைப்பட்ட காலத்தில் வராது. இப்போ ஒரு 20 வயசில் வர்றதோ இல்லை அதற்கப்புறம் வர்றதெல்லாம் அவ்வளோ சான்சஸ் கிடையாது, சான்சஸ் கிடையாதுல வரவே வராது. இது வந்து பிறப்பிலேயே தான் இருக்கும், பிறப்பிலேயே அந்த ஜீன் குறைபாடு தான். அதே மாதிரி இதுவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒருத்தருக்கு இருந்தால் இன்னொருத்தருக்கு ஒட்டும் பக்கத்தில் உட்காரதுனால அப்படிங்கிறது கிடையாது. இவர்களுக்கு மற்றவர்களைப் போல சராசரி வாழ்க்கை வாழ முடியாதா, அதாவது வாழ்நாள் லைஃப் அந்த வாழ் அந்த ஆயுள் அப்படிங்கிறது நார்மலாக தான் இருக்கும். அவங்களுக்கு என்ன நோய் ஏற்படுதோ அதை பொறுத்து தான். இதனால் வந்து அவங்க வாழ்நாள் கண்டிப்பாக ஒருபோதும் வந்து குறையவே குறையாது. ஸோ அதனால் அதையும் ஒன்றும் நினச்சி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆல்பினிசம் மாதிரியே இந்த ஜீன் குறைபாடுகள் மாதிரியே வேறு சில சிண்ட்ரோம்ஸ் இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா பல நோய்களின் வந்து ஒரு தொகுப்பு, அதுலேயும் ஜீன் மாறுபாடு ஏற்படும். ஆனால் என்ன ஆகும்னா மியூட்டேஷன் ஏற்படும். எப்படி இப்போ இந்த கொரோனாவில் நம்ம அந்த ஜீன்கள் மியூட்டேஷன் ஏற்படுதோ, நம்ம வளரும் காலத்தில் ஏதாவது மருந்துகளாலேயோ இல்லை நோய் நிலைகளாலேயோ நம்ம ஜீன்கள் மியூட்டேஷன் ஆகும். அது வந்து இந்த ஓசிஏ ஜீன் மாதிரியே இருக்கும். ஸோ ஆகிறப்ப அவங்களுக்கு இந்த அல்பினிசம் மாதிரி எல்லா பிரச்சனைகளும் ஏற்படும். ஆனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு உடலுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படும், உடல் உயிருக்கு வந்தும் பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ அதை மட்டும் நம்ம கரெக்டாக டயக்னோஸ் பண்ணி அவர்களுக்கு மட்டும் கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். எதற்காக அப்படின்னா, அவங்க சருமம் வெண்மை நிறமடையுது, புருவம் வெண்மை நிறமடையுது அதற்காக கிடையாது, அவங்க உயிரை காப்பாற்றிக்க ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். இதில் இந்த நடுவில் சொன்ன கேட்டகரி அல்பினிசம்க்கு வந்து பெருசாக ஒன்றும் ட்ரீட்மெண்ட் தேவையில்லை, அவங்க அதை ஒரு பெரிய விஷயமா எடுக்காமல் லைஃப் அப்படியே இது பண்ணாலே ஓகே. ஆனால் இந்த அல்பினிசம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஜீனில் இருக்கனால ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு இன்ஹெரிட் ஆகும். ஸோ அது மட்டும் பரம்பரை சார்ந்து வரக்கூடிய விஷயம். பரம்பரை சார்ந்துனா எல்லாருக்கும் வராது, அது ஒரு யாராவது ஒருத்தருக்கு யார் அவங்க ஒரு மோஸ்ட் ப்ராப்ளி ஆண் குழந்தை வழியாக தான் வந்து பார்த்திங்கன்னா அது இன்ஹெரிட் ஆகும். ஆனால் இந்த லியூக்கோடெர்மா விட்டிலிகோ பிற்பகுதியில் வாழ்நாள் பிற்பகுதியில் வர்றது கண்டிப்பாக அடுத்த தலைமுறைக்கு பரவாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒருவரிடம் இருந்து இன்னொருவருக்கு ஒட்டாது. இது வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணிடலாம். ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. இன்றைக்கி மருந்து போட்டோம், நாளைக்கு வெண்புள்ளிகள் வரணும். சிலருக்கு டக்குன்னு வரலாம், சிலருக்கு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கலாம். ஸோ கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனோட நம்ம பொறுமையாக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்ப கண்டிப்பாக விட்டிலிகோ லியூக்கோடெர்மா ஒரு சில பகுதிகளை தவிர மற்ற இடத்துல கண்டிப்பாக நம்ம ரிவர்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் சுதாங்க. எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? என்னம்மா உப்பு கட்டி உப்பு படிஞ்ச மாதிரி இருக்குது? எங்க மூளையிலயா? அது எம்ஆர்ஐ ஸ்கேன் பார்த்தோம், அதுல வந்து உப்பு படிஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. காதுல வந்து ஏதோ திரவம் வந்து சமநிலையில இல்லைன்னா கூட தலை சுத்தல் இருக்கும் கண்டிப்பா அப்படின்னு சொன்னாங்கம்மா. ஓகே,
அது அதுக்கு என்னமா பண்றது, எனக்கு தைராய்டு பிரச்சனை ஏற்கனவே இருக்கு. நான் உங்ககிட்ட கேட்டு இந்த ஜூஸ் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். சரி, ஓகே ஓகே, நம்ம தைராய்டு இதை முடிச்ச பிறகு நான் வர்றேன் அதுக்கு. இப்ப வந்து இந்த தலைவலி இருக்கா, தலை சுத்தல் இருக்கா? தலைவலி கிடையாது, தலை சுத்தல் இருக்கும். தலை சுத்தல் அப்படிங்கறது இருக்கா தலை சுத்தல் இருக்கா? இல்லம்மா, படுத்து எந்திரிக்கும் போதும் இருக்கும், எந்த நேரமும் தெரியும். எந்த நேரமும் சும்மா இருக்க கூட உங்களுக்கு தலை சுத்தல் இருந்துகிட்டே இருக்குமா? கீழே தள்ளுற மாதிரியும் இருக்கும். எடுத்தாங்களா முதுகு தண்டு வடத்தை எடுத்தாங்களா? அடுத்து வந்து என்ன அப்படின்னு இந்த காதுல ஃப்ளூயிடு சமமா இல்ல, இல்ல கம்மியா இருக்கு, இல்ல அந்த இதுல ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு அது செக் பண்ணி பாத்துருக்காங்களா? அது பாக்கலங்க, அதனால கூட அப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. உப்பு படிஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எங்க, அந்த மூளையில? ஓகேம்மா, அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க சொல்லக்கூடிய அந்த கால்சிஃபைடு கிளியோமா இருக்குது பாத்தீங்களா, அதுல மோஸ்ட் ப்ராப்ளி என்ன வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிலருக்கு இந்த ஃபிட்ஸ் மாதிரி வரலாம். ஒருவேளை அந்த ஃபிட்ஸ் வருவதற்குரிய முன் அறிகுறியா வந்து பாத்தீங்கன்னா, அது உங்களுக்கு மோஸ்ட் ப்ராப்ளி இந்த தலை சுத்தல் மாதிரி இருப்பதற்கு வாய்ப்புகள் வெகும் குறைவாக தான் இருக்கு. அதாவது கண்ணு இருட்டுற மாதிரி இருக்கும், ஒரு தலைவலி வர்ற மாதிரி இருக்கும். அதாவது காக்கா உக்கார பணமளவு விழுந்த கதையா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எதற்காக ஒண்ணு வேற ஏதாவது இருக்குன்னு சொல்லி பாத்துருக்கலாம். ஸோ அந்த நேரத்துல அந்த கால்சிஃபைடா இருக்கும். ஸோ கால்சிஃபைடா இருக்குங்கிறது எப்பயோ ஒரு விஷயம், ஒரு சின்ன என்ன சொல்றது காயம் ஏற்பட்ட மாதிரி, அப்புறம் அது ரன் அது ஆறியும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது அப்படியே கால்சிஃபைடா இருக்கும். ஸோ அதை ஒன்றும் பெருசா நம்ம மாற்ற முடியாது. பட் அதனால வந்து நீங்க சொல்ற மாதிரி தலை சுற்றல் வந்து இருப்பதற்கு வாய்ப்புகள் வந்து வெகு குறைவுமா. அடுத்து உங்க மருத்துவர்கள் சொன்ன மாதிரி காதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ளூயிட் இருக்கும், ஒரு கம்பி ஒரு சுருள் மாதிரி. அந்த ஃப்ளூயிட் வந்து கொஞ்சம் சீரா இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து யூஸ்வலா வந்து தலை சுத்தல் மாதிரி இருக்கும். ஆனா அது எந்த நேரத்துல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சும்மா நார்மலாவே நம்ம நடக்கும் பொழுதே வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிகோ அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த விஷயத்திலும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி தலை சுற்றல் மாதிரி இருக்க வந்து வாய்ப்புகள் வந்து உண்டு. அடுத்து மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் முன்னாடியும் சொல்லியிருந்தீங்க தைராய்டு இருக்கிற. ஸோ தைராய்டு இருக்கிறப்ப நம்ம அந்த T3, T4, TSH இந்த ஹார்மோனை மட்டும்தான் பார்க்குறோம். T3, T4 அதற்குரிய சப்ளிமெண்ட் தான் யூஸ்வலாக அப்படி ஆங்கில மருந்துகளில் எடுத்தோம்னா அந்த அயோடின் பேஸ் கொடுப்பாங்க. இது இல்லாமல் அந்த தைராய்டு கிளாண்டுக்குரிய இன்னொரு ஹார்மோன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்சிட்டோனின். ஸோ அந்த கால்சிட்டோனின் செக்ரீஷனும் தைராய்டு கிளாண்டோட பாதிப்பு இருக்கப்போ அதுவும் பாதிப்படையும். ஸோ அது பாதிப்படைகிறப்ப நம்ம முதுகு தண்டுவட எலும்புகள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் சின்ன சின்ன தேய்மானங்கள் அந்த மாதிரி இருக்கப்போ டிஸ்க் பல்ஜ் ஆகும், வரக்கூடிய நரம்புகள் வந்து நசுங்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த நசுங்க ஆரம்பிக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படுத்து எந்திரிக்கும் பொழுதோ இல்லை உட்காந்து எந்திரிக்கும் பொழுதோ டக்குன்னு குனிகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி தலை சுற்று, ஒரு அப்படியே ஒரு சின்ன ஒரு இது மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கும். ஸோ நீங்கள் சொல்லக்கூடிய இதிலெல்லாம் பார்க்குறப்ப, ஒன்று அந்த மூளையில் இருக்கக்கூடிய கால்சிஃபைடு அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அதனால வந்து ஏற்பட வாய்ப்புகள் கிடையாது. ஸோ இந்த காது சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லை உங்கள் தைராய்டை தொடர்ந்து இந்த கழுத்து வலி, அந்த கழுத்தில் இருக்கக்கூடிய எலும்பு தேய்மானம் இல்லை டிஸ்க் பல்ஜ் இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுத்தல் இருக்கும். ஸோ நீங்கள் எம்ஆர்ஐ பிரெயின் எடுத்த மாதிரி எம்ஆர்ஐ ஸ்பைன் எடுத்து பாருங்கள், அதில் கம்ப்ரெஷன் இருந்ததுன்னா அதற்குரிய சிகிச்சைகள் எடுக்கிறப்ப கண்டிப்பாக சரியாயிடும். ஸோ இப்போ இந்த ரெண்டு மாதமாக நான் சொன்னதை ஃபாலோ பண்ணுறீங்க தைராய்டுக்கு, இன்னும் ஒரு 1 மந்த் ஃபாலோ பண்ணிவிட்டு ஃபாஸ்டிங்கில் ஒரு TSH பார்த்துட்டு கால் பண்ணுங்கம்மா. நன்றி. நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க, உங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? மஞ்சுளாம்மா என் பேரு. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? நான் சென்னையில இருந்து பண்றேம்மா. ஓகே, இது யாருக்கான கேள்வி? எங்க வீட்டுக்காருக்குமா. அவரோட வயசு என்னம்மா? 53. ஓகேம்மா, உங்களோட கேள்வியை கேட்கலாமா? டாக்டர் ராஜலட்சுமி இணைப்புல தான்மா இருக்காங்க. அம்மா சொல்லுங்கம்மா. ஆ வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. அவர் நல்லதமா படுத்துட்டு இருந்தாரு. ஓகேம்மா.
நல்லா படுத்து இருந்து ஒரு திடீர்னு ஒரு கால் ஒரு கை வராம போச்சுமா. எப்ப எந்த நேரத்துல, காலையிலயா இல்ல இரவுலயா? இரவுலமா. மணி என்ன ஒரு 12:12 இருக்கமா. சரி ஓகே. அதற்கு முன்னாடி அவருக்கு வேற ஏதாவது பிரச்சனைகள், பிபி, சுகர், வேற ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததா? எதுவுமே இல்லம்மா, நல்லா இருந்தாருமா. நல்லா குடிச்சாரு, சாப்பிட்டாரு, பவுடர் அடிச்சாரு, நல்லா படுத்து திடீர்னு அப்படியே ஒரு குளிர் மாதிரி வந்ததுமா அவருக்கு. ஓகே, குளிர் மாதிரி வந்தது. சரி நான் கீழே போயிட்டேன், மேல இருந்தாரு அவரு மொட்டமாடி மேல. ஆமா, மொட்டமாடியில போய் படுக்கிறப்பையா? இல்லம்மா, அங்க கட்டில் போட்டு நாங்க அங்க கதவு எல்லாம் இருக்கு, கதவுலாம் இருக்கு, கதவு சாத்திட்டு கட்டில் போட்டா படுப்பாரு அவரு. நான் கீழே போயிட்டு நான் சாப்பாடு செய்ய எடுத்துட்டு வரத்துக்குள்ள அவரு அப்படியே ஒரு மாதிரி கை கால்லாம் புடிச்சிருச்சு. திடீர்னு நல்லா இருந்த மனுஷன் கை கால்ல அப்படியே இழுத்து புடிச்சிக்கின்னு அப்படியே நிக்கவே முடியல, விழுந்துட்டாரு கீழே. அவ்வளவு சீக்கிரம் நாங்க கூட்டிட்டு போயிட்டோம் மேடம். வலது கையா, வலது கை வலது காலா இல்ல இடது கை இடது காலா? இடது கை இடது கால். இடது கை இடது கால். சரி ஓகே. நீங்க டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனீங்க, டாக்டர் ஸ்கேன் பார்த்தாங்களா? ஸ்கேன் பார்த்தாங்கம்மா. பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? அந்த மூளையில போற நரம்பு ரத்தம் கொஞ்சம் ஸ்டெக் ஆயிருக்கு. கண்டிப்பாக இது ஒரு ஹார்ட் அட்டாக் மாதிரிமா இது. அந்த ரத்தம் ஸ்டெக் ஆனதுனாலதான் அவருக்கு திடீர்னு இந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேம்மா, கண்டிப்பாக. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக இது வந்து ஹெமி பேரசஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுவும் ஒரு வகையான பக்கவாதம் தான். யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா, சிலருக்கு வலது கை வலது கால் வந்து வராமல் இருக்கும், சிலருக்கு இடது கை இடது கால் வராமல் இருக்கும். ஆனால் சித்த மருத்துவத்தில் வந்து சொல்லுவாங்க, யூஸ்வலாக ஒரு டயக்னோசிஸ் பண்ணிவிட்டு இந்த ட்ரீட்மெண்ட் க்யூர் ஆக எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்குப்போ சொல்லுவாங்க. ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வலது கை வலது கால் வந்து விழுகக்கூடாது, அதே மாதிரி பெண்களுக்கு இடது கை இடது கால் விழுகக்கூடாது. இதற்கான இப்படி இருந்தா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருக்கு இடது கை இடது கால் அப்படிங்கிறதுனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் என்னோட இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஹிஸ்ட்ரியெல்லாம் நம்ம கேட்குறப்ப இந்த ஆண்கள் வலது கை வலது கால் விழுந்தவங்களுக்கு மோஸ்ட் ப்ராப்ளி என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூளையில் ஹெமரேஜ் இருக்கும். ஸோ ஹெமரேஜ் அதாவது ரத்த குழாய் வந்து வெடிச்சிருக்கும். ஸோ வெடிச்சிருக்கப்ப அது வந்து நம்ம ரொம்ப ஹெமரேஜ் ஆகி உள்ள ப்ளீடிங் நிறைய ஆயிடுச்சுன்னா அதை காப்பாற்றுவதற்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதுலேயும் இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கை கால் செயல்படுத்துவதில் அந்த வலது கை வலது கால் செயல்படுத்துவதில் கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஆண்களுக்கு இடது கை இடது கால் இந்த மாதிரி செயல்படுத்த முடியாத நிலை வந்திருந்ததுன்னா மோஸ்ட் ப்ராப்ளி அவங்க ரெக்கவர் ஆயிடுவாங்க. என்ன காரணம்னா அவங்களுக்கு வெறும் எஸ்கீமிக் சேஞ்சஸ் தான் இருக்கும். என்ன அப்படின்னா அந்த மூளையில் அந்த ஒரு குறிப்பிட்ட இடங்களுக்கு ஓடக்கூடிய அந்த ரத்த ஓட்டம் வந்து குறைவாக இருக்கும், இல்லை இல்லாமல் இருக்கும். அதனால் ஒன்று நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக வந்து நீங்கள் முறையாக வந்து ஃபிசியோதெரப்பியோ இல்லை வர்ம சிகிச்சைகளோ எடுக்கிறப்ப அவர் வந்து ரெக்கவரி ஆகி வந்துருவாங்க. ஆனால் நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க பார்த்தீங்களா, இல்லைம்மா அவருக்கு ஒன்றுமே இல்லை நார்மலாக இருந்தார் அப்படிங்கிறது கண்டிப்பாக அதற்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. அவருக்கு க்ரானிக்காக ஹைப்பர் டென்ஷன் இருந்திருக்கலாம், அதை நீங்கள் நோட் பண்ணாமல் இருந்துக்கலாம். எந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மூளைக்கு அந்த ரத்த ஓட்டம் வந்து தடைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரானிக்காக ஹைப்பர் டென்ஷன் இருக்கும், அந்த பிளட் ப்ரெஷரை அவங்க சீர்படுத்த ஒன்று உணவு முறையை ஃபாலோ பண்ணியிருக்கணும், இல்லை டாக்டரை பார்த்து மருந்துகள் வந்து பரிந்துரை எடுத்து அதை சீராக இது பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரத்த ஓட்டம் வந்து சீராக இருந்திருக்கும். அது ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் ரொம்ப க்ரானிக்காக வந்து அதைத்தான் முக்கியமாக நம்ம சொல்கிறது. நீங்கள் இந்த ஃபாஸ்டிங் பிபி பிளட் சுகரே பார்க்காதீங்க, HbA1c. ஏன்னா இந்த HbA1c இருக்கிறப்ப தான் அந்த ரத்த அளவு வந்து சீராக இருக்குது, சர்க்கரையில் ரத்தத்தில் சர்க்கரை அளவு சீராக இருக்கும்னு தெரியும். ஏன்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாதப்ப கிட்னிக்கு ஓடக்கூடிய ரத்தம் பாதிப்படைகிறப்ப கிட்னி ஃபெயிலியர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். மூளைக்கு ஓடக்கூடிய ரத்த ஓட்டம் பாதிப்படைகிறப்ப அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இஸ்கீமிக் சேஞ்சஸ் வரும். ஸோ இது ரெண்டில் ஏதாவது ஒரு விஷயம் பாதிப்படும். அது மாதிரி ஓவர் டென்ஷன், ஸோ ஓவர் டென்ஷன் அந்த மாதிரி இருக்கிறப்ப அப்பையும் இந்த ரத்த ஓட்டம் வந்து இல்லாமல் இருக்கும். அதனால தான் சரி இப்போ ஒன்றும் பிரச்சனை கிடையாது, கண்டிப்பாக அவர் இதில் ரெக்கவரி ஆகி வந்துருவார். யூஸ்வலாக இஸ்கீமிக் சேஞ்சஸில் சில பேர் சொல்லுவாங்க விழுந்துவாங்க, பக்கவாதம் வந்து விழுந்தாங்க, ஆனால் எழுந்து அப்பதுக்கப்புறம் நார்மலாகவே அவங்க ஆயிட்டாங்க கொஞ்சம் காலப்போக்கில். அது என்ன காரணம்னா இந்த இஸ்கீமிக் சேஞ்சஸ் தான். ஸோ உங்கள் மருத்துவர்கள் ஃபிசியோதெரப்பி இருந்தால் ஃபிசியோதெரப்பி இது பண்ணுங்கள், இல்லை உரிய சித்த மருத்துவர்களை பார்த்து வர்ம சிகிச்சைகள் எடுங்க. கண்டிப்பாக இன்டர்னல் மெடிசன்ஸ் எடுக்கணும். ஸோ இந்த இன்டர்னல் மெடிசன்ஸ் எதற்காக அப்படின்னா, திருப்பி அந்த மாதிரி இந்த ஏற்பட்டிருந்ததுன்னா அந்த ரத்த ஓட்டம் இல்லாதப்ப அங்கே இருந்து வரக்கூடிய அந்த நரம்புகள் வந்து கொஞ்சம் செயலிழந்திருக்கும். ஸோ அதை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக நம்ம வந்து நரம்பை ஸ்டிமுலேட் பண்ண மருந்துகள் எடுக்கணும். அதே மாதிரி திருப்பி இந்த மாதிரி எங்கேயும் வந்து ரத்த ஓட்டம் பாதிப்பு அடைஞ்சிடக்கூடாது. ஸோ அதற்குரிய வகையில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிசன்ஸ் எடுக்கணும், பிளட் தின்னர்ஸ். அது வந்து நவீன மருந்துகள்லேயும் இருக்குது,
பாரம்பரிய சித்த மருந்துகள்லையும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இங்கே இதை வந்து பிளட் தின்னஸ்னு கிடையாது, ரத்த ஓட்டம் சீராக இருப்பதற்கு மருந்துகள் இருக்கும். ஸோ அதை எடுக்கிறப்ப ஃபர்தராக அந்த அட்டாக் வந்து அவருக்கு ஏற்படாது. ஆனால் ஹைப்பர் டென்ஷனோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் இருந்ததுன்னா அதையும் வந்து சீர் செய்யணும். ஸோ அதெல்லாம் பண்ணுறப்ப அவர் கண்டிப்பாக ரெக்கவரி ஆகிருப்பார். சிலருக்கு ஃபீவரை தொடர்ந்து ஃபீவர் இருந்தது, அதை தொடர்ந்து வந்திருந்தது அப்படின்னா அந்த ஃபீவர் ஏதாவது வைரல் ஃபீவராக இருக்கலாம். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரத்த நாளங்களில் வந்து ரத்த கட்டுகள் வந்து ஏற்படும். ஸோ அந்த ரத்த கட்டுகள் ஏற்படுறப்ப அந்த ரத்த நாளங்கள் போகிற இடத்துல அடைப்புகளை வந்து ஏற்படுத்தும். அப்போ மூளைக்கு அந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவுக்கு ரத்த ஓட்டம் போகாதப்பையும் இந்த மாதிரி ஒரு விஷயம் வரும். பட் இஸ்கீமிக் சேஞ்சஸ், ரத்த ஓட்டம் ஏற்படலை, அதனால தான் உங்களுக்கு ஹெமிபாரசிஸ் வந்திருக்குன்னா கண்டிப்பாக முற்றிலும் 100% வெளியேறலாம். நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆனால் திருப்பி ரெக்கரண்ட்டாக இது வரக்கூடாது, கண்டிப்பாக திருப்பி இன்னொரு தடவை வரும் எப்பன்னா முறையான சிகிச்சை இல்லைன்னா. அதனால் பார்த்து உரிய சிகிச்சை எடுங்க. நன்றி. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? எனக்கு வந்து உடம்பு வந்து ரொம்ப லீன் ஆயிட்டே இருக்குது, உடம்பு ஏறவே மாட்டேங்குது. அப்புறம் வந்துட்டு ஏதோ எந்த ஃபுட்டு சாப்பிட முடியல, ஹேர் வந்து கொட்டிட்டே இருக்குது. ஓகேமா, அதனால இதுக்கு கேட்கலான்ட்டு கூப்பிட்டேன். எவ்வளவு காலமா இந்த மாதிரி இருந்தது இருக்குது, அதாவது எவ்வளவு வெயிட் இருந்தீங்க, இப்ப இந்த சடன் வெயிட் லாஸ் எவ்வளவு காலத்துல ஏற்பட்டிருக்கு? இப்ப ஒரு 6 மந்தாக வெயிட் இறங்கி இருக்கேன் மேம். 6 மந்த்ஸ் முன்னாடி எவ்வளவு வெயிட் இருந்தீங்க? 37 இருந்தேன். 37 இருந்தீங்க, இப்ப எவ்வளவு இருக்கீங்க? 33 இருக்கேன். 33 இருக்கீங்க, சரி ஓகே. சளி அந்த மாதிரி இருமல் ஏதாவது காய்ச்சல் தொந்தரவுகள் இருக்கா? அது எந்த தொந்தரவும் இல்லை. வயிற்று வலி இருக்கா? வயிறு வலி எதுமே இல்லை மேடம். எதுமே இல்ல, சரிமா ஓகே. இதற்காக மருத்துவரை போய் பாத்தீங்களா? எதுவும் பார்க்கல. ஓகே, அதாவது யூஸ்வலா என்ன அப்படினு பாத்தீங்கன்னா சில நோய் கிருமிகள் இதுல வந்து பாத்தீங்கன்னா உடல் இழைப்பு ஏற்படும். அதுல வந்து பாத்தீங்கன்னா கிருமிகளோட இன்ஃபெக்ஷன் இருக்கப்ப கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா காய்ச்சல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும், ஜுரம் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ உங்களுக்கு அது இல்லை, அதுவும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லை அல்சர் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து சாப்பிட முடியாது, பசியின்மை இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். அதில் மோஸ்ட் ப்ராப்ளி மேல் வயிற்றில் வலி இருக்கும், இல்லைனா அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அதுவும் இல்லை அப்படின்னா மூன்றாவதாக நம்ம கணிக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி ஹைப்போதைராய்டோ அதே மாதிரி ஹைப்பர் தைராய்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். இதில் என்ன அப்படின்னா ஹைப்போதைராய்டில் எப்படி உடல் பருமன் ஏற்படுமோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உடல் இழைப்பு அப்படிங்கிறது வந்து ஏற்படும், முடி கொட்டும் இந்த மாதிரி விஷயம் இருக்கும். முடி கொட்டும் அப்படிங்கிறது ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்காது, கொஞ்சம் நீங்கள் வந்து அந்த சத்தான ஆகாரம் அந்த பசியின்மை இருக்கிறதுனால சத்தான ஆகாரம் எடுத்துக்காததுனால அந்த மாதிரி முடி கொட்டுதல் பிரச்சனைகள் வந்து இருக்கும். மலச்சிக்கல் அந்த மாதிரி ஏதாவது இருக்காமா? அதெல்லாம் இல்லை. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களை ஒரு ஃபாஸ்டிங்கில் வந்து ஒரு T3, T4, FT3, FT4 TSH லெவலை பாருங்கள். ஸோ TSH லெவல் நார்மலாக இருந்துச்சுன்னா ஒன்றும் பயப்பட வேண்டாம். சப்போஸ் நார்மலாக இல்லை, ரொம்ப கம்மியாக இருக்குது, 0.5, 0.3 கீழே கம்மியாக இருந்ததுன்னா மருத்துவர்களை பார்த்து உரிய சிகிச்சை வந்து எடுத்துக்கணும். அப்படியெல்லாம் இல்லை டாக்டர், அது நார்மலாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் உணவு முறைகளில் நல்லா சீராக்கிக்கோங்க. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அசைவம் சாப்பிடும் பழக்கம் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் அந்த ஆட்டு எலும்பு சூப் அந்த மாதிரி எடுங்க. இல்லைனா அந்த மாதிரிலாம் எடுக்க சூப் அசைவம் சாப்பிட்ற பழக்கம் இல்லைன்னா காய்கறி சூப் எடுங்க. இந்த சூப் எடுக்கிறப்ப கண்டிப்பாக அதில் வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி சோம்பு சீரகம் இது மூன்றும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி இருக்கான்னு பாருங்கள். மாதவிடாய் சீராக இருக்கா? வெள்ளைப்படுதல் அதிகமாக இருக்காமா? வெள்ளைப்படுதல் இல்லவே இல்லை, அளவுக்கு அதிகமா இல்ல. சோ அப்ப இந்த அப்ப இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா பிங்க் வாட்டர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, பதிமுகம் பட்டை அப்படின்னு யூஸ்வலாக தண்ணீர் பட்டைகள் வந்து கிடைக்கும். நீங்கள் வந்து சித்த ஆயுர்வேதா மெடிக்கல் ஷாப்பில் போனீங்கன்னா அங்கே கிடைக்கும். ஸோ அந்ததை வந்து இரவு ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் வந்து அதாவது கொதிக்க வச்சுட்டு மறுநாள் நீங்கள் எப்பெல்லாம் நீர் குடிக்கிறீங்களோ அந்த பதிமுகம் பட்டை நீரை வந்து குடிங்க. அதுமாதிரி உணவில் சீரகம் சோம்பு அந்தது கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. நெய், உடல் உஷ்ணம் அதிகமானாலும் நெய்யை கொஞ்சம் வந்து சேர்த்துக்கோங்க, அதுலேயும் உடல் இழைப்பு இருக்கும், நெய் எடுத்துக்கோங்க. நெய்யை உருக்கி சாப்பிடணும், சாப்பாடு சாப்பிடும் சாப்பாடு சூடாக இருக்கும் பட்சத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது. இதெல்லாம் எப்போ எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட TSH லெவல் நார்மலாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில்.
இல்லை அது கீழே போய் ஹைப்பர் தைராய்டாக இருந்ததுன்னா அதற்குரிய சிகிச்சை எடுத்தீங்கன்னா தான் சரியாகும்மா. நன்றி. ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு இந்த வெற்றிலிகோ வெண்புள்ளிகள் பற்றி பேசிகிட்ருக்கோம். இந்த வெண்புள்ளிகள் வரதுக்கான பல காரணங்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஒன்ஸ் வெண்புள்ளிகள் வந்த பிறகு பொதுவாக எல்லாருமே சொல்லக்கூட நிறைய பத்திய முறைகள் எடுக்கணும், ஒன்ஸ் மெடிசன் எடுக்க ஆரம்பிச்சு தக்காளி அவாய்ட் பண்ணும், தயிர் அவாய்ட் பண்ணணும், நிறைய புளிப்பான விஷயங்கள் அவாய்ட் பண்ண சொல்லுவாங்க. உண்மையில இந்த பத்திய முறை அவசியமா, இல்லைனா பத்தியம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லையா? அதாவது என்ன அப்படின்னா, நாங்கள் படிக்கும் பொழுது எங்களோட டாக்டர்ஸ் சொல்லுவாங்க, எங்கள் ப்ரொஃபஸர்ஸ்லாம் அவங்களும் சொல்லுவாங்க, நோயாளிகள் வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா சித்த மருத்துவம் அப்படின்னா பத்தியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பெரிய பயமுறுத்தி வச்சுருப்பாங்க. பத்தியம் இருக்கணுமா அப்படின்னா, இல்லை இல்லை பத்தியம்லாம் ஒன்றும் வேண்டாம், சும்மா சின்ன டயட் ரெஸ்ட்ரிக்ஷன் தான். ஏன்னா ஆங்கிலத்தில் சொல்லும் பொழுது அந்த வார்த்தை ஒன்றும் மிகாமல் தெரியாது. அதாவது சில விஷயங்களுக்கு பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா, நம்ம உடலில் வந்து பல நோய்கள் ஏற்படுவதற்கு காரணம் நம்ம உணவு குழாயில் ஏற்படக்கூடியதான். ஆல் டிசீசஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த கட் தான். ஸோ அதை சீர்படுத்தாமல் சும்மா நம்ம மேம்போக்காக எந்த இடத்துல விரிசல் இருக்கோ அங்கே மட்டும் பூசல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அதற்கு நமக்கு தீர்வே வந்து கிடைக்கவே கிடைக்காது. சில உணவுகள் எடுக்கும்பொழுது, இப்போ வந்து இந்த ஸ்கின் ப்ராப்ளம், குறிப்பாக ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறப்ப வந்து இந்த சித்த மருத்துவ முறைகளில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி புளிப்பு வேண்டான்னு சொல்கிறாங்க. ஆனால் இதே இது நவீன விஞ்ஞான மருத்துவத்தில் அந்த மாதிரிலாம் எல்லாம் கிடையவே கிடையாது. அதை மருத்துவர்கள் மேற்கொண்டு சொல்வது கிடையாதே தவிர, யூஸ்வலாக அவங்களே ஒரு ட்ரக் டிசைன் பண்ணி அதை கொண்டு வரப்போ வந்து டயட் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறப்ப அவங்க இதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரேப்ஸ் அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்மளை மாதிரி வகை வகையான புளிப்புகள் அவங்க கிட்ட கிடையாது. அவங்களோட பெரிய சோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேப்ஸ் தான். ஏன்னா அந்த கிரேப் வைன் அந்த மாதிரி எடுப்பாங்க. ஸோ அதனால அவங்க கிரேப்ஸ் அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி புளிப்பு சார்ந்த ஒரு விஷயங்கள் எடுக்கிறப்ப நம்ம உணவில் அந்த இருக்கக்கூடிய pH மாறும், அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வரக்கூடிய பிளட்டோட pH மாறும், யூரினோட pH மாறும். ஸோ இந்த மாதிரி மாறுறப்ப நம்ம பிளட் வந்து ஈஸியாக பியூரிஃபை ஆகாது. குறிப்பாக சரும பிரச்சனைகள் அப்படிங்கிறப்ப அங்கே மெயின் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நுரையீரல், நுரையீரல் சீர்படுத்துகிற மாதிரி இருக்கணும், இன்னொன்று பிளட் பியூரிஃபயர் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி புளிப்பான விஷயங்கள் எடுக்கிறப்ப அதனால பிரச்சனையே கிடையாது. பட் அதனால வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த pH ஜாஸ்தி ஆகிறப்ப அவங்களுக்கு ஒரு இரிட்டேஷன் வரும். ஸோ அந்த இச்சிங்னா இச்சிங் ஜாஸ்தி ஆகிறமோ அது ஸ்கின்ல வந்து பிரதிபலிக்கும். ஸோ அதெல்லாம் வேண்டாம். கொஞ்சம் நம்ம சாத்வீகமாக எடுத்துட்டு அதை கிளென்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நார்மல் ஃபுட்டுக்கு எடுக்கலாமே அப்படிங்கிற ஒரு விஷயம் தானே தவிர, இந்த புளிப்பு எடுக்கிறனால அது ஜாஸ்தி ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஆனால் அந்த மாதிரி எடுக்கிறப்ப நமக்கு ட்ரீட்மெண்ட்டில் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது. அது நீங்கள் எந்த துறையானாலும் சரி, எந்த மருத்துவம், நம்ம பாரம்பரிய மருத்துவ முறையானாலும் சரி, இல்லை மாற்று மருத்துவ முறையானாலும் சரி, உணவு முறையை சீரமைக்காமல் எல்லாமே சாப்பிட்டுட்டு நம்ம மருந்தும் எடுத்து சரியாகணும் அப்படின்னு நினச்சோம்னா கண்டிப்பாக அது தீர்வு கிடையாது. பத்தியம் அப்படிங்கிறப்ப யூஸ்வலாக இந்த கத்திரிக்காய் அப்படிங்கிறதெல்லாம், கத்திரிக்காய்லாம் ஓகே நல்லது தான், ஆனால் அந்த உணவு முறைகள்லேயே வந்து பார்த்திங்கன்னா பிஞ்சு காய்கள் தான் என்றைக்குமே நமக்கு நல்லது. வாழை பிஞ்சு, வாழைக்காய், ஒரு மூட்டு வலி முடக்குவாதம் இருக்கா, நீங்கள் வாழை பிஞ்சு சாப்பிடுங்க, அது ஒன்றுமே உங்களுக்கு ஆகாது. அதே மாதிரி கத்திரி பிஞ்சு சாப்பிடுங்க, ஒன்றுமே ஆகாது, ஸ்கின் ப்ராப்ளம் ஒன்றுமே ஆகாது. எல்லாமே பிஞ்சு காய்கறில் அந்த முற்றின அந்த விதைகள் எடுக்கிறப்ப அதில் சில ஆந்தோசைனின், சில வகையான கெமிக்கல்ஸ் இருக்குது, அல்கலாய்ட்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா சருமத்தோடு ஒற்று போகும், இரிட்டேஷனை உண்டு பண்ணும். அதனால் பிஞ்சு காய்கறி எடுக்கலாம். முறையான அந்த உணவு முறையும் கண்டிப்பாக நம்ம ஒரு நோயிலேருந்து வெளிவருவதற்கு முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம். நான் ஓகேம்மா, எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? சரிம்மா. எனக்கு வந்து முட்டுக்கு கீழே விட காலுக்கு நடுவுல ஒரு வருஷமா இப்ப வந்து முடக்கு வாதத்துக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பிச்சப்ப உங்களோட ஆர்ஏ ஃபேக்டர் எவ்வளவு இருந்தது? 110 மேடம். 110 இருந்தது, இப்ப எவ்வளவு இருக்கு? இப்ப 10 தான் மேடம். 10க்கு வந்துருக்கீங்களா? 10க்கு கீழே வந்திருக்கு. வந்துருச்சு மேடம். 4 இருக்கு. திருச்சியில நமது மருத்துவமனை இருக்கு,
அங்க வந்து பாருங்க சரியா. யூஸ்வலா வர்றப்ப நீங்க ஆர்ஏ ஃபேக்டர் நெகட்டிவ் ஆயிருக்கு, இப்பொழுதுக்கு நெகட்டிவ் ஆயிருக்கு. ஆனா ஒரு விஷயம், ஆர்ஏ ஃபேக்டர் நெகட்டிவ் ஆனாலும் சிலருக்கு ஜீரோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கும். அதனால ஆன்டி சிசிபிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அந்த டெஸ்ட்டையும் வந்து எடுத்து பார்த்துருங்க. சிஆர்பி இந்த மூணு டெஸ்ட் மட்டும் எடுத்துட்டு வந்து பாருங்கம்மா. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடக்குவாதத்திலேருந்து வெளிவருவது முற்றிலும் இயல்பான ஒரு விஷயம்தான். நீங்கள் சொன்னது அந்த கால் முட்டிக்கும் கீழே காலுக்கும் நடுவில் என்ன ஆகுது, ஒரு சதை மாதிரி இருக்கா? வர்ம சிகிச்சை ரொம்ப பெரிய அளவு தேவைப்படாது, கொஞ்சம் நார்மலா வந்து சில பாயிண்ட்ஸ் மட்டும் கொடுத்தா போகும். யூஸ்வலா முடக்குவாதம் நாளடைவுல அப்படியே சரியான மூமெண்ட்ஸ் இல்லாம இருக்கும் பொழுது, அது அப்படியே இருக்கிறப்போ ஒரு ரிஜிடிட்டி இருகல் தன்மை வந்து ஏற்படும். அதே மாதிரி ஆன்டி சிசிபி, நம்ம ஆரையிலேருந்து வெளியே வந்துட்டோம் நம்ம இதை வச்சு மட்டும் நினைப்போம், பட் ஆன்டி சிசிபியும் குறையணும், சிஆர்பியும் இல்லாமல் வந்து தாபிதம் இல்லாமல் இருக்கணும். நம்ம அப்படியே ரொம்ப நாள் நடந்துட்டு இருக்கப்ப யூஸ்வலாக இந்த முடக்குவாதம் வந்தவங்களுக்கு இந்த கால் மூட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு கீழே உள்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலுக்கு கீழே கொலுசுக்கும் போடுறதுக்கும் கொஞ்சம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா சதைகள் வந்து திரண்டு காணப்பட்டு தொங்க வந்து ஆரம்பிக்கும். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது டிப்பிக்கலாக வந்து முடக்குவாதம் வந்தவர்களுக்கே வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அது அந்த திரண்டு காணப்படுறப்ப அவங்களுக்கு நடை நரம்பு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். நான் சொன்ன இந்த மூணு டெஸ்ட்டையும் எடுத்துகிட்டு வந்து திருச்சியில் நேரில் பாருங்கம்மா. நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? பாப்பா கண்ணிம்மா, தென்காசிலேருந்து பேசுகிறேன். ஓகே, இது யாருக்கான கேள்வி? எனக்கு தாம்மா. எனக்கு தாம்மா. உங்கள் வயசுமா? உங்களுக்கு அதிகரிப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. கண்டிப்பா ஒரு 84 வயது அப்படின்னா நீங்க ஒன்னும் பெருசா அப்படி உணவும் நீங்க சாப்பிட முடியாது. ஆமா, வேற உங்களோட பால் கூட குடிப்பீங்க, என்ன அர்த்தத்துக்காக பால் குடிக்கிறீங்க? இருந்தது மருத்துவர்கள் ஏன் உடல் பருமன் ஏற்படுதுன்னு சொல்லவே இல்லையா? ஒண்ணுமே சொல்ல முடியும், எங்க பக்கத்துல கிராமத்துல தான் இருக்கும். இரண்டு வருடத்துக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரத்த சோகை இருக்கலாம், ஆனால் ரத்த சோகையில் அதுக்காக இவ்வளோ வீங்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு 4 கிலோ 5 கிலோ 6 கிலோ அந்த மாதிரி மட்டும்தான் வீங்கும். பால் அப்படிங்கிறதுமா, பால் வந்து கண்டிப்பாக நல்ல ஒரு விஷயம்தான். பால் வந்து ஒரு மருத்துவ குணம் வாய்ந்தது தான். பாலையே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உணவாக அந்த மாதிரி எடுக்கிறது அவ்வளோ நல்ல விஷயம் கிடையவே கிடையாதுமா. பால் வந்து பசுவின் பால் கன்றுக்குட்டிக்கு தான், மனிதர்களுக்கு நமக்கு தேவையில்லை. அதில் இருக்க மோரை எடுத்துக்கோங்க, மோர்னா கூட நல்லா வந்து பசும்பாலை வந்து அதுலேருந்து வெண்ணெயை எடுத்துட்டு அதில் கிடைக்கக்கூடியதை வந்து ஒரு 4 மடங்கு நீர் பெருக்கி மோராக குடிச்சிங்கன்னா நல்ல ஒரு விஷயமா. நீங்கள் பேசுகிறதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த வாய்ஸ் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் வந்து அவ்வளோ ஒரு கிளாரிட்டி இல்லை. ஸோ தைராய்டு இருக்கா அப்படிங்கிறத திருப்பி ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க.
அது மாதிரி ரத்தச்சோகை இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. இது இல்லாமல் கண்டிப்பாக என்னென்னா, கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடியது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தான், அதில் எந்தவித மாறுபாடு கருத்தே கிடையாது. ஏன்னா ஒரு 2 வருட காலத்தில் இவ்வளோ ஏறி இருக்குன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தான் இருக்குது. இந்த தைராய்டு இல்லாமல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில அட்ரினல் ஹார்மோனும் இருக்குது. ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பாடி வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது என்னன்னு பார்த்து தகுந்த முறையில் சிகிச்சை எடுத்தீங்க அப்படின்னா பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராமல் வந்து நம்ம தவிர்த்திடலாமா? உடம்பு ஏறுது அப்படிங்கிறது மட்டும்தான் நீங்கள் இது பண்ணுறீங்க, அதை தொடர்ந்து மற்ற பிரச்சனைகளும் ஏற்படும். ஸோ அது என்ன இருக்குன்னு பாருங்கள். இந்த உடம்பு ஏறுறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக ரத்த ஓட்டம் வந்து சீராக இருக்காது, அதனால் கால்களில் வந்து வீக்கம் ஏற்படும். நீங்கள் டீ கடையில் இருந்தீங்கனாலும் எல்லாருக்கும் டீ கொடுத்தாலும் நீங்கள் ஒருபோதும் டீ காஃபி அந்த பால் சேர்ந்த விஷயத்தை முற்றிலும் அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ வயதான காலத்தில் கண்டிப்பாக இந்த பால் சம்பந்தப்பட்ட விஷயம் இன்னும் கபத்தொந்தரவை வந்து அதிகப்படுத்தும். முறையான மருத்துவர்களை நாடி என்ன ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குதுன்னு பார்த்து நீங்கள் சிகிச்சை எடுக்கிறப்ப கண்டிப்பாக உங்கள் உடல் ஆட்டோமேட்டிக்காக வந்து வெயிட் குறைய ஆரம்பிச்சிடும். பாலை அவாய்ட் பண்ணியிருக்கம்மா, அதை விரைந்து நீங்கள் பார்ப்பது நல்லதுமா. நன்றி. ஓகேம்மா, நன்றி கால் பண்ணதுக்கு. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு மேம். சென்னையை தவிர்த்து பிற கிளைகள் எங்கே இருக்குது, உங்களை எங்கெங்கெல்லாம் சந்திக்கலாம், அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ நமது ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனையோட தலைமை மருத்துவமனை டி நகர் சென்னையில் இருக்குது. ஸோ இதை தவிர்த்து ஹெல்த் சென்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூரில் இருக்குது, அதே மாதிரி வெள்ளூரிலும் இருக்குது, திருச்சி, கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலி இருக்கும். ஸோ அங்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் சென்டர் இருக்குது. அருகாமையில் இருப்பவர்கள் வந்து அங்கேயும் அப்பாயின்மெண்ட்ஸ் கேட்டுட்டு அங்கே நேரில் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, உங்களை வந்து சந்திக்கும் போது என்ன மாதிரியான பொருட்கள் கொண்டு வருவது அவசியமான விஷயமா இருக்கு? கண்டிப்பாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பழைய ரிப்போர்ட்ஸ், ஏன்னா யூஸ்வலாக வந்து மக்களுக்கு வந்து ஒரு இருக்கு நம்ம பழைய ரிப்போர்ட்ஸ் எடுத்து கொண்டு போய் கொடுத்தா டாக்டர்ஸ் வந்து பார்க்கறதில்ல, அதை வந்து போட்டுட்டு இல்லை நீங்கள் இதை மட்டும் எழுதி கொடு. ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் அப்படி தான் இருக்குது, அங்கேயே வர்றப்ப இங்கே ஏதோ ஒரு டயக்னோஸ் பண்ணி மெடிசன் தரும். ஸோ நமது மருத்துவமனையில் அந்த மாதிரி கண்டிப்பாக கிடையாது. ஒரு சின்ன பேப்பர்னாலும் எடுத்துட்டு வாங்க, ஏன்னா கண்டிப்பாக அதில் நிறைய வேல்யூபிள் ரிப்போர்ட்ஸ் இருக்கும். ஒரு மருத்துவர் அதை கண்டுக்காமல் இருந்திருக்கலாம், இல்லை எங்கே எல்லா இடத்துலையுமே வந்து எரர்ஸ் நடக்கிறது ஒரு சாதாரண விஷயம்தான், பட் அதுலேருந்து நமக்கு நிறைய விஷயம் கிடைக்கும். ஸோ ஒரு நான் முன்னாடியே ஒரு தடவை சொல்லி, ஒரு அம்மாலாம் வந்து பார்த்தீங்கன்னா பல வருட காலம், கிட்டத்தட்ட 15 வருட காலமாக மூட்டு வலின்னு ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க, மருத்துவர்களும் அதற்கு மருந்து கொடுத்துருக்காங்க, என்னங்கிறது முறையான டயக்னோசிஸ் இல்லை, ஸ்டீராய்ட் சார்ந்த மருந்துகள் கொடுத்துருக்காங்க, அதை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற அவேர்னஸும் அவங்களுக்கு அவங்க சொல்லவே இல்லை. ஆனால் ரிப்பீட்டடாக லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், கிரியாட்டனின் இந்த மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ அவங்க கொண்டு வந்தப்ப என்னென்னா ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்தப்ப எதற்காக இவங்களுக்கு ரிப்பீட்டடாக லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், கிரியாட்டனின் இது மட்டும்தான் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்குறப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஸ்டீராய்ட் சார்ந்த மருந்துகள் கொடுத்துருக்காங்க. அப்போ டாக்டர் டயக்னோஸ் பண்ணியிருக்காங்க, பட் அதுக்கு தேவையான ஆர்ஏ ஃபேக்டர் அதை அவங்க பார்க்கவே இல்லை. ஸோ அது மாதிரி பல விஷயம் வந்து நமக்கு கிடைக்கும், அதனால் எல்லாம் எடுத்துகிட்டு வாங்க. யூஸ்வலாக இது கொரோனா சீசன் ரொம்ப அதிகமாக இருக்கனால சமூக இடைவெளி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், அதனால் ப்ரியார் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அந்த டயத்தில் கொஞ்சம் கேப் விட்டு பார்க்குறது ரொம்ப நல்ல ஒரு விஷயம். ஓகே மேம், இந்த ஒன் ஆர் ஃபுல் ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சுங்க. நன்றி. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கு நான் டாக்டரும் உங்களை சந்திக்கிறேன். அண்டர்லன் கட்டி கட்டலிங் பேஃப் மியூ ஆல்.